யோனா நினிவே நகருக்கு சென்று கடவுள் சொன்ன வார்த்தைகளை சொன்னார். இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். உடனே அந்த செய்தி அரசனுக்கு எட்டுகிறது. அரசன் அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது அமர்ந்தான். பின்னர் தன் மக்களுக்கு இவ்வாறு அறிவித்தான். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீச்செயல்களை, தீய வழிகளை, தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையெல்லாம் நீங்கள் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனத்தை மாற்றிக்கொள்வார். அவரது கடும் சினமும் தனியும் நமக்கு அழிவு வராது என்று அறிவித்தார். கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளில் நின்று விலகியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. அருமையான ஒரு வசனம். கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். பிரியமானவர்களே, நாம் செய்கிற அனைத்து காரியங்களையும் அவர் பார்க்கிறார். தீய வழி நின்று விலகுவதையும் அதற்கு உண்டான இந்த தவ நாட்களிலே நாம் எடுக்கிற நோன்புகள், எடுக்கிற பரித்தியாகங்கள், செய்கின்ற நல்ல காரியங்கள் அனைத்தையும் ஆண்டவர் பார்க்கின்றார். உங்களுக்கு ஏற்ற வேளையிலே அவர் நிச்சயமாக கைமாறு செய்வார். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் தொடர்ந்து அந்த நல்ல காரியங்களை செய்யுங்கள். இறைவனிடத்தில் அதிகமாக ஜெபியுங்கள். நீங்கள் செய்கிற ஒன்றும் ஒரு நாளும் வீண் போகாது. கடவுள் அனைத்தையும் பார்க்கிறார். ஏற்ற வேளை நமக்கு பதில் தருவார். பாருங்கள், அவர்கள் செய்த அந்த நல்ல காரியங்களையெல்லாம் பார்த்து ஆண்டவர் தன்னுடைய மனத்தை மாற்றிக்கொண்டார். அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அவர் அனுப்பவில்லை. மனமிறங்குகிற தெய்வம், மன்னிப்பதில் வல்லல் அவர். ஆகவே நாமும் மனம் மாறி வருகிற பொழுது நம்முடைய பாவங்களையும் மன்னித்து நமக்கு மீண்டும் அவர் வாழ்வு தருவார். என் மக்கள் சாக வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் அல்ல, அவர்கள் வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம் என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த நல்ல தெய்வத்திடத்திலே நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பாவ வழிகளை விட்டு திரும்புவோம். இறைவன் நம்மீது இரக்கம் காட்டுவார். நமக்கு மீண்டும் வாழ்வு தருவார். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.